ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ப்ளஸ் டூ தேர்வு இந்த ஆண்டு ரத்து செய்யப்படுவதாக அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ சிபிஎஸ்இ தேர்வு நாடு முழுவதும் இந்த கொரோனா பாதிப்பு இரண்டாம் அலையின் காரணமாக ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு சிபிஎஸ்இ எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்படுவதாக மோடி வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் வந்து 12th சிபிஎஸ்இ பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. இது வந்து 100% நியூஸ் தான் இது, ஓகேங்களா? ஸோ நியூஸ் டிவி சேனல் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். இதை பற்றின டீட்டெயிலான தகவல் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி படித்து பாருங்கள். நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தமிழக முதல்வரும் ஆலோசனை பண்ணி சிபிஎஸ்இ வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, சிபிஎஸ்இ தேர்வுக்கு பிறகு தமிழகத்தினுடைய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சிபிஎஸ்இ தேர்வு கேன்சல் பண்ணதுனால, ரத்து செய்யப்பட்டதுனால தமிழகத்திலையும் ரத்து செய்வதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். பட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு தமிழக முதலமைச்சர் அல்லது பள்ளிக்கல்வித்துறை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். என்னுடைய கணிப்பு மேக்ஸிமம் வந்து இந்த வருஷம் கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிபிஎஸ்இ என்ன நெறிமுறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிரும். அதாவது வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற 12th ஸ்டூடெண்ட்ஸினுடைய 9th, 10th, 11th மார்க்கை ஆவரேஜ் பண்ணி 3 ஆண்டு எடுத்த மதிப்பெண்ணை வந்து ஆவரேஜ் பண்ணி கொடுக்குறதா வந்து ஏற்கனவே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க என்ன நடைமுறை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய தமிழக அரசும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.